ஒன்றிணைந்து வெல்வோம், நம்மை தற்காப்போம், அனைவரையும் பாதுகாப்போம். ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன். வணக்கம், நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. இன்றைய தலைப்புச் செய்திகள். விரைவில் அறிவிக்கப்படவுள்ள தைப்பூச எஸ்ஓபி விதிகள், ஊர்வலத்துக்கு பிரதமர் கொள்கையளவில் இணக்கம். தேர்தலை நடத்த இது தருணமல்ல, பொருளாதார சுகாதார சிக்கலுக்கு தீர்வு காண டத்தோஸ்ரீ இஸ்மாயில் உறுதி. பகடிவதை எம்ஆர்எஸ்எம் மாணவர் அறுவர் இடைநீக்கம். அடுத்தாண்டு தைப்பூச திருவிழா வழக்கம் போல நடைபெறும். பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியா கோப் கொள்கை அளவில் அதற்கு அனுமதி அளித்திருப்பதாக மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார். காவடி, ரத ஊர்வலம் ஆகியவற்றுக்கான நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறைகளை ஒருமைப்பாட்டு அமைச்சர் டத்தோ ஹலீமா முகமது சாடிக் அறிவிப்பார் என்றும் டத்தோஸ்ரீ சரவணன் கூறினார். நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்துக்கு பின் தனிப்பட்ட முறையில் பிரதமருடன் தைப்பூச விழா பற்றி பேசியபோது அவர் அந்த உறுதியை அளித்ததாக அமைச்சர் குறிப்பிட்டார். அதேவேளை டத்தோ ஹலீமா இந்து சமய தலைவர்கள் ஆலய நிர்வாகிகளுடன் நேற்று சந்திப்பு நடத்தினார். இது தொடர்பில் மற்றொரு சந்திப்பு வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் என அமைச்சர் கோடி காட்டினார். கோலாலம்பூரில் மைக்கா இளைஞர் மகளிர் புத்ரா புத்ரி ஆண்டு கூட்டத்தை ஒருசேர தொடக்கி வைத்த பின் டத்தோஸ்ரீ சரவணன் செய்தியாளர்களிடம் பேசினார். நாடாளுமன்றத்தை கலைக்கவும் 15ஆம் பொது தேர்தலை நடத்தவும் இது தருணமன்று. மக்கள் எதிர்கொண்டிருக்கும் சுகாதார சிக்கலுக்கு தீர்வு காணவும் பொருளாதாரத்தை மீட்சியுற செய்யவும் கட்சியின் ஆதரவு தமக்கு உறுதிபட அவகாசம் தேவை என பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியா கோப் வலியுறுத்தினார். Karena besar atau kecilnya memang ada sedikit pergeseran di dalam. Kita belum berhentak, tapi kita mula nak bergeser sesama ini. Kita belum berhentak. Kalau kita dah pun menang, lain cerita sikit. Ini kita masih di dalam zon kekalahan. Kita sudah lupa bahawa perpecahan பரத் தொகுதி அம்னோ மகளிர் இளைஞர் புத்ரி பிரிவுகளின் ஆண்டு கூட்டத்தை ஒருசேர தொடக்கி வைத்து டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி உரையாற்றினார். அம்னோ தோற்றுவிக்கப்பட்டதற்கான உண்மை போராட்டத்துக்கு திரும்ப வேண்டும். அதன்படி இன ஒருமைப்பாட்டை அது வலியுறுத்த வேண்டும். பிளவுகளையும் சர்ச்சையும் அல்ல என அவர் அறிவுறுத்தினார். இவ்வேளையில் பிரதமராக தொடர்ந்து தாம் பணியாற்ற அம்னோவின் ஆதரவு தமக்கு நீடிக்க வேண்டும் என கட்சியின் உதவி தலைவருமான டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி கோரிக்கை விடுத்தார். மக்கள் எதிர்கொண்டிருக்கும் பொருளாதார சுகாதார விவகாரங்களுக்கு தீர்வு காண தமக்கு அந்த ஆதரவு அவசியம் என அவர் கேட்டுக்கொண்டார். தாம் பிரதமர் பதவியேற்கும் போது இருந்ததை காட்டிலும் இப்போது கோவிட் 19 தினசரி தொற்று எண்ணிக்கை குறைந்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் நாட்டின் பொருளாதாரமும் மீட்சியடைந்து வருகிறது. இருப்பினும் தமது கடமை இன்னும் முழுமையாக வெற்றியடையவில்லை என அவர் விவரித்தார். முடிவில்லாத அரசியலை காட்டிலும் மக்களின் சிக்கலை தீர்ப்பதே தமது தலையாய கடமை என்றும் தமக்கு உத்வேகம் அளிக்க கட்சி ஆதரவு அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். இவ்வேளையில் 14ஆம் பொது தேர்தல் முடிவை படிப்பினையாக கொண்டு அம்னோ உறுப்பினர்கள் ஒருமைப்பாட்டை வலுப்படுத்தி 15ஆம் பொது தேர்தலில் வெற்றி பெற முழு முயற்சியுடன் களமிறங்க வேண்டும் என பிரதமர் கேட்டுக்கொண்டார். இதனிடையே வரும் காலங்களில் அரசாங்கத்தை தேர்வு செய்யும் உரிமையை 18 வயதுக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் கொண்டிருப்பர். எதிர்வரும் பொது தேர்தலில் வாக்களிக்க அவர்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என பிரதமர் கோரிக்கை விடுத்தார். அந்த வாய்ப்பை தடுக்கும் வகையில் சிலர் செயல்படுவது குறித்து டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி வருத்தம் தெரிவித்தார். மற்றொரு நிலவரத்தில் 5 லட்சம் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் இலக்கை வெற்றிகரமாக கடந்தது அரசாங்கம். கோவிட் 19 பெருந்தொற்று மற்றும் பொருளாதார சவால்களுக்கு மத்தியில் அந்த இலக்கு எட்டப்பட்டதாக டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி மகிழ்ச்சி தெரிவித்தார்.
தேசிய கோவிட் 19 தடுப்பூசி திட்ட வெற்றியை தொடர்ந்து அடுத்த ஆண்டு வாக்கில் நாட்டின் பொருளாதாரம் மேலும் வளர்ச்சி காணக்கூடும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தாம் பிரதமர் பொறுப்பை ஏற்றபோது நாட்டில் பெருந்தொற்று எண்ணிக்கை உச்சத்தில் இருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். அத்தருணத்தில் மலேசிய பொருளாதாரம் சரிவு கண்டிருந்த போதிலும் நாட்டு மக்களின் உயிரை கருதி கடினமான முடிவை எடுக்க வேண்டியிருந்ததாக பிரதமர் சொன்னார். தடுப்பூசி திட்டம் வெற்றி கண்டதையடுத்து பொருளாதாரத்துறை மீண்டும் செயல்பட அரசு அனுமதி அளித்தது. இதனிடையே மலேசிய குடும்ப 100 நாள் பேரவா விழாவில் அமைச்சுகள் மற்றும் அரசாங்கத்தின் அடைவு நிலைகளை மக்கள் பார்வையிடலாம். நாளை நிறைவை எட்டும் அவ்விழாவில் கலந்து கொண்டு உதவி திட்டம், வேலைவாய்ப்பு பெருவிழா, சேவை முகப்புகள் என மலேசிய குடும்பத்துக்காக அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கும் திட்டங்களை மக்கள் பார்வையிட வேண்டும் என பிரதமர் அழைப்பு விடுத்தார். நடப்பு அரசாங்கம் மீது மக்கள் அதிக நம்பிக்கையை வைத்துள்ளனர். அமைச்சுகளின் அடிப்படை சேவையை நோக்கமாக கொண்டு 50 விழுக்காடு, அமைச்சர்களின் அடைவு நிலை மதிப்பீட்டுக்கு 25 விழுக்காடு, அமைச்சுகள் அமைச்சர்கள் மீது பொதுமக்கள் கொண்டிருக்கும் கண்ணோட்டத்தில் 25 விடுக்காடு என அந்த 100 நாள் அடைவு நிலை நிர்ணயிக்கப்பட்டது. தினசரி இன்றியமையா பொருட்களின் விலை அடுத்த ஆண்டு ஜனவரி வாக்கில் முழுமையாக குறையக்கூடும் அந்த எதிர்பார்ப்பினை வெளிப்படுத்தியுள்ளார் உள்நாட்டு வர்த்தக பயனீட்டாளர் விவகார துணை அமைச்சர் டத்து ரூசுல் வாஹித். அமைச்சின் அதிகாரிகள் அண்மையில் மேற்கொண்ட பரிசோதனையில் பொருட்களின் விலை குறைந்து வருவதை காண முடிவதாக அவர் சொன்னார். குறிப்பாக காய்கறிகள் விலை குறைய தொடங்கியிருப்பதை துணை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அந்த இன்றியமையா பொருள் உற்பத்தியாகும் பகுதிகளில் வானிலை வடக்கு நிலைக்கு திரும்பியிருப்பதால் அவற்றின் விலை குறைய தொடங்கியிருக்கிறது. அதனைத் தவிர்த்து சந்தை விலையை காட்டிலும் 20 விழுக்காட்டு வரைக்குமான விலை குறைவில் மலேசிய குடும்ப விற்பனை திட்டத்தின் வாயிலாக பொருட்கள் விற்கப்படுகின்றன. பினாங்கு மத்திய சிபராங்பராய் மாவட்ட பள்ளிவாசல் வளாகத்தில் மலேசிய குடும்ப விற்பனை திட்டத்தை தொடக்கி வைத்த பின்னர் டத்து ரூசுல் வாஹித் செய்தியாளர்களிடம் பேசினார். பேரா எம்ஆர்எஸ்எம் கல்லூரி உறைவிடத்தில் நிகழ்ந்த பகடிவதை அதில் ஈடுபட்ட 10 மாணவர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அவர்களுள் 6 மாணவர்கள் கல்லூரியில் இருந்து உடனடியாக 2 வாரங்களுக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அவர்களை அங்கிருந்து முழுமையாக வெளியேறும்படி கல்லூரி கட்டொழுங்கு செயற்குழு பரிந்துரைத்திருப்பதாக புறநகர் மேம்பாட்டு அமைச்சர் டத்துஸ்ரீ மஜ்சீர் கலிட் தெரிவித்துள்ளார். பகடிவதை நிகழும்போது சம்பவ இடத்தில் இருந்த 10 மாணவர்களை பள்ளி கட்டொழுங்கு செயற்குழு விசாரித்தது. அவர்களில் 6 பாதிக்கப்பட்ட மாணவனை அடித்து துன்புறுத்தியதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதர 4 பகடிவதைக்கு உடந்தையாக இருந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. சம்பந்தப்பட்ட மாணவர்கள் அனைவரும் படிவம் 3 முதல் படிவம் 3 பயில்வதாக டத்துஸ்ரீ மஜ்சீர் கலீத் குறிப்பிட்டார். தமதமைச்சின் கீழ் இயங்கும் கல்விக் கூடங்களில் பகடிவதை நிகழ்வதை கடுமையாக கருதுவதாக கூறிய டத்துஸ்ரீ மஜ்சீர் கலீத் இதுபோன்ற சம்பவங்கள் இனி நிகழாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இவ்வேளையில் உறைவிட பள்ளிகளில் பயிலும் மாணவர்களை பெற்றோர் கண்காணிப்பது அவசியம். குறிப்பாக அவர்களின் பண்பு நலனிலும் நடத்தையிலும் போக்கிலும் உள்ள மாற்றங்களை கண்டறிந்து அதனை புரிந்து கொண்டு செயல்படுவதில் பெற்றோர் பெரும் பங்காற்றுகின்றனர். அதே கடப்பாட்டை ஆசிரியர்களும் உறைவிட காவலர்களும் கொண்டிருப்பதாக பேரா மாநில மந்திரி பிசா டத்துஸ்ரீ சரணி முகமது தெரிவித்தார். 3 முதல் 11 வயது வரையிலான சிறாருக்கு சினோவேக் கோவிட் 19 தடுப்பூசி செலுத்துவது பாதுகாப்பானதா என்பது ஆராயப்படுகிறது. அதற்காக நாடு முழுக்க 663 மாதிரிகள் சேகரிக்கப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டத்து ஏரன் டகாங் தெரிவித்தார். சீனாவின் சினோவேக் லைஃப் சயின்சஸ் கம்பெனி லிமிடெட் நிறுவனம் அந்த ஆய்வுக்கான செலவை ஏற்றுக்கொண்டது. சரவாக்கின் மீரி சீபு மருத்துவமனைகள் உட்பட 9 மருத்துவமனைகளில் 1000 சிறாரிடம் அந்த ஆய்வு நடத்தப்பட்டது. ஆய்வு முடிவு கிடைக்க 6 மாதம் முதல் ஓராண்டு வரை ஆகும் என துணை அமைச்சர் கூறினார். சினோவேக் தடுப்பூசியை சிறாருக்கு பயன்படுத்துவது பற்றி உலக நாடுகள் பல ஆய்வுகளை நடத்தியிருந்தாலும் மலேசியாவில் அதன் பாதுகாப்பு பற்றி ஆராய வேண்டியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். மொத்தம் 1000 மாதிரிகளை திரட்ட வேண்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். 12 முதல் 17 வயது வரையிலான இளையோருக்கு தடுப்பூசி வழங்க அரசாங்கம் இதேபோன்ற ஆய்வை நடத்தியதையும் டத்து ஏரன் நினைவு கூர்ந்தார்.
நாட்டிலுள்ள 10 வயதினரில் 86.9 விடுக்காட்டினர் அல்லது 27,35,048 பேர் கோவிட் 19 தடுப்பூசியை நிறைவு செய்துள்ளனர். 12-17 வயதிற்குட்பட்ட 28,39,145 பேரில் 90.2 விடுக்காட்டினர் குறைந்தது ஒரு மருந்தளவை செலுத்திக் கொண்டுள்ளனர். இவ்வெளியில் தடுப்பூசியை நிறைவு செய்த பெரியவர்களின் எண்ணிக்கை 97.2 விடுக்காட்டை எட்டியுள்ளது. அவர்களில் 2,30,78,880 பேர் குறைந்தது ஒரு மருந்தளவை பெற்றுள்ளனர். நேற்று மட்டும் 123,868 மருந்தளவுகள் செலுத்தப்பட்டது. அதில் 3,930 முதல் மருந்தளவு, 6,613 இரண்டாம் மருந்தளவு, 113,325 ஊக்க மருந்தளவு என கோவிட் நவ் அகப்பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வேளையில் நேற்றை காட்டிலும் இன்று கோவிட் 19 தொற்றுக்கு இலக்கானவர்களின் எண்ணிக்கை சற்று குறைந்துள்ளது. இன்று 4,626 பேருக்கு கோவிட் 19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. அதனை அடுத்து நாட்டில் பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 26,88,149 பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொற்றால் நேற்று 44 பேர் உயிரிழந்தனர். அவர்களுள் 10 பேர் மருத்துவமனைக்கு வெளியே உயிரிழந்தவர்கள். தொடர்பு பல்லூடக அமைச்சும் நிதி அமைச்சும் பல்வேறு விவகாரங்களில் இணைந்து பணியாற்றுகின்றன. 5G அலைவரிசையை செயலாக்குவதற்கான ஒரே மொத்த கட்டமைப்பு நிறுவனமாக டிஜிட்டல் நேஷனலை தேர்ந்தெடுத்ததும் அதில் அடங்கும் என அமைச்சர் தன்ஸ்ரீ அனுவா மூசா தெரிவித்தார். அந்த விவகாரம் தொடர்பில் எடுக்கப்படும் ஒவ்வொரு முடிவும் எல்லா தரப்புகளையும் உட்படுத்தியே எடுக்கப்படுவதாக அமைச்சர் விளக்கினார். அரசாங்கத்தில் எந்த அமைச்சும் தனியே செயல்படவில்லை என்றும் ஒருங்கிணைந்த முறையில் திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாகவும் அவர் விவரித்தார். 5G கட்டமைப்பு வசதியை ஏற்படுத்தும் நடவடிக்கை தொய்வின்றி சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்ய தொடர்பு பல்லூடக அமைச்சும் நிதி அமைச்சும் கூட்டு ஆய்வறிக்கையை தயார் செய்யவிருப்பதாகவும் அவர் கூறினார். அன்பாக்ஸ் மலேசியா தொலைத்தொடர்பு சேவை நிறுவனத்தை தொடக்கி வைத்த பின் தன்ஸ்ரீ அனுவா முசா செய்தியாளர்களிடம் பேசினார். 2021 ஆண்டு தொடக்கம் 2030 ஆண்டு வரைக்குமான தேசிய விவசாய பொருட்கள் மீதான கொள்கை அடுத்தாண்டு தொடக்கத்தில் அக்கொள்கை அறிமுகம் காணும் என தோட்ட தொழில் மூலப்பொருள் அமைச்சர் ஜுரைடா கமருடன் தெரிவித்துள்ளார். செம்பனை எண்ணெய், ரப்பர், மரத்தளவாடம் ஆகிய மூலப்பொருள்களின் வளர்ச்சியை உந்தச் செய்வதில் அந்த கொள்கை வழிகாட்டியாக பயன்படுத்தப்படும். அந்த கொள்கை முழுமை பெற்றுவிட்டதாகவும் கூடிய விரைவில் அமைச்சரவையில் தாக்கல் செய்யப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். 2011-2020 தேசிய மூலப்பொருள் கொள்கைக்கு பதில் அது வடிவமைக்கப்பட்டுள்ளது. நீடித்த வளர்ச்சி காணும் அதேவேளையில் போட்டியாற்றலுடனும் சந்தையை அடிப்படையாக கொண்டு மூலப்பொருள் துறை இயங்குவதையும் அந்த கொள்கை உறுதி செய்யும் என டத்தோ ஜுரைடா கமருடன் குறிப்பிட்டார். சரவா தேர்தலை முன்னிட்டு 17,885 அஞ்சல் வாக்குச்சீட்டுகளை வெளியிட்டுள்ளது தேர்தல் ஆணையம். அந்த அஞ்சல் வாக்குச்சீட்டுகள் அனைத்து 82 சட்டமன்ற தொகுதிகளுக்கானது என தேர்தல் ஆணைய செயலாளர் டத்தோ இக்மால்ருடின் ஈஷாக் தெரிவித்துள்ளார். அந்த சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள தேர்தல் பணியாளர்கள் கடந்த புதன்கிழமை தொடங்கி நேற்று வரையில் அந்த அஞ்சல் வாக்கு சீட்டுகளை தயார் செய்தனர். அதில் 16,728 வாக்குச்சீட்டுகள் தேர்தல் ஆணையத்தைச் சேர்ந்த பணியாளர்கள், உறுப்பினர்கள், அதிகாரிகள் உள்பட போலீசார், ராணுவ வீரர்கள், ஊடகத்தினர் ஆகியோருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. எஞ்சிய 365 அஞ்சல் வாக்குச்சீட்டுகள் வெளிநாடுகளில் உள்ள மலேசியர்கள், சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு துறைகளைச் சேர்ந்த 679 அதிகாரிகள் ஆகியோருக்கு விநியோகிக்கப்படும். ஜேபிஜே சாலை போக்குவரத்து துறையின் 80 விழுக்காடு வரைக்குமான தண்ட கழிவு நாளையுடன் முடியவிருந்த அதற்கான காலக்கெடு இம்மாதம் 15 தேதி வரையில் நீட்டிக்கப்படுகிறது. ஜேபிஜி அதன் முகநூலில் அந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மலேசிய குடும்பத்தின் பேரவா திட்டத்தை முன்னிட்டு கோலாலம்பூர் மாநாட்டு மையத்தில் அச்சலுகை வழங்கப்பட்டது. அதற்காக ஏற்படுத்தப்பட்ட அரச மலேசிய போலீஸ் படை மற்றும் ஜேபிஜி முகப்புகளில் மக்கள் அலையென திரண்டனர். அதனையடுத்து அந்த முகப்புகளை உடனடியாக மூடும்படி சம்பந்தப்பட்டோருக்கு உத்தரவு பிறப்பித்தார் கைரி ஜமாலுடன். அங்கு வந்திருந்த மக்கள் தனிமனித இடைவெளியை பின்பற்றுவதை உறுதி செய்ய தவறிய
ஏற்பாட்டாளருக்கு 1000 ரிங்கிட் தண்டம் விதிக்கப்பட்டது. மெய்நிகர் வழி 2021 மலேசிய நாட்டியாஞ்சலி. கின்னஸ் உலக சாதனைக்கான இந்த பிரம்மாண்ட நாட்டிய நிகழ்ச்சியில் உலகம் முழுவதும் 2000-க்கும் மேற்பட்ட பரத கலைஞர்கள் பங்கேற்கவிருக்கின்றனர். திஹாரா ஆர்ட்ஸ் மற்றும் தக்ஷரா ஃபைன் ஆர்ட்ஸ் நடனப்பள்ளிகள் இணைந்து நடத்தும் 2021 நாட்டியாஞ்சலி இம்மாதம் 18ஆம் தேதி சரியாக மாலை 4 முதல் 6 வரை ஜூம் வழி நடைபெறும். பங்கேற்று நடமாடுவது என்பது மிகப்பெரிய வாய்ப்பு. நடனத்துக்கு கடவுளாக வணங்கப்படும் நடராஜ பெருமானுக்கு நன்றி செலுத்தும் மேடை இது என சில கலைஞர்கள் கருத்துரைத்தனர். இந்த கோவிட் காலகட்டத்தில் நாங்கள் ஆன்லைனையும் ஃபிசிக்கல்லையும் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நாங்கள் இப்போ ரொம்ப தயாரான நிலையிலே இருக்கோம். தொன்மையான பரதக்கலை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்லப்படும் என்பதற்கு 2021 மலேசிய நாட்டியாஞ்சலி மிகச்சிறந்த சான்று. மொத்தத்தில் இந்த அற்புத கலை விருந்து பார்வையாளர்களின் மனதை நிறைத்து மகிழ்ச்சியை விதைக்கும். ஹாக்கி போட்டி அதிலிருந்து விலகி கொண்டுள்ளது தேசிய ஆடவர் அணி. நாட்டின் ஆட்டக்காரர் ஒருவர் தொற்றுக்கு ஆளாகியதைத் தொடர்ந்து அம்முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக மலேசியா ஹாக்கி சம்மேளனம் தெரிவித்தது. தொற்று மற்ற ஆட்டக்காரர்கள் மத்தியில் பரவுவதை தடுக்க அம்முடிவு எடுக்கப்பட்டதாக சம்மேளனம் அறிக்கையின் வாயிலாக தெளிவுபடுத்தியது. அதன் தொடர்பில் மலேசிய விளையாட்டு மன்றமும் மற்ற அமைச்சுகளின் அதிகாரிகளும் முன்வைத்த பரிந்துரைகள் துல்லியமாக ஆராயப்பட்டதாகவும் அது குறிப்பிட்டது. வங்காளதேசம் டாக்காவில் இம்மாதம் 14ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரையில் அப்போட்டியை ஏற்பாடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. கவி உலக சக்கரவர்த்தி சுப்பிரமணிய பாரதியின் 140வது பிறந்த நாள் இன்று. பல பரிமாணங்களில் திரையோவியம் கண்ட அவரின் கவிதைகளுடன் நிறைவடைகின்றன தமிழ்ச் செய்திகள். மீண்டும் சந்திப்போம்.